வாய்ப்பற்றோருக்கும் உதவி செய்வது சிறந்த பணி என்று உணர்கிறேன். அன்றாட பணிகளிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும்போது விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பனவற்றை நினைவில் நிறுத்தி நாம் அனைவரும் இறைவனை வழிபடுகிறோம். ஆனால் முறையற்ற வாய்ப்பினை உண்டாக்கி கொண்டோ, கேள்விக்கு இடமான செயல்களை செய்தோ, சன்மானம் இழந்தோ, லாபம் பெறுவதையும் வெற்றியடைவதையும் விரும்பாதிருத்தல். சமுதாயத்தில் நான் மேற்கொள்ளும் என்னுடைய உரிமையை பற்றியோ, நியாயமான உணர்வை பற்றியோ ஐயம் ஏற்படின் அல்லது என் உடன் இருப்போர் மீது நான் நடந்து கொள்ளும் நடவடிக்கை ஐயப்பாட்டிற்கு உரியதாக இருப்பினும் அத்தகைய ஐயப்பாடுகள் எனக்கு பாதகமாக முடிவெடுத்து தீர்மானிக்க வைத்தல். சீமா இயக்க குறிக்கோள்கள் லைன் சங்கங்கள் என்ற சேவை சங்கங்களை துவக்கி பட்டயம் வழங்கி அவைகளை மேற்பார்வையிடுதல், லைன் சங்கங்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து அவைகளின் நிர்வாகம் ஒரே சீராக இருக்கச் செய்தல், அனைத்து நாட்டு நல்லுறவை உலகெங்கிலும் உள்ள பெருமக்களிடையே உருவாக்கி வளர்த்தல். நல்லரசுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது சங்கத்தின் பதவியேற்பு விழாவிற்கு வருகிறந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். டிசி ஃபார் இன்ஸ்டலேஷன் பிளான் மற்றும் கந்துவேல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். சர்வீஸ் கமிட்டி சேர்பர்சன் சுரேஷ் அவர்களை, லயன் அட்வொகேட் ஆறுமராஜ் அவர்களை வருக என வரவேற்கிறேன். லயன் முகமது மைதீன் ராஜா அவர்களை வருக என வரவேற்கின்றேன். அதே இருக்கும் ராமசாமி அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். மற்றும் புதிதாக அவர்கள் சங்கத்தில் இணைய வந்திருக்கும் அன்பு சகோதரர்கள் அனைவர்களையும், மருத்துவத்தின் ஒரு உதவிகள் இருந்தால்தான் எந்த ஒரு நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்கிற ஒரு சூழலில் நமது சங்கத்தின் டாக்டர் வாயீஸ்வரன் அவர்களை வருகை என வரவேற்கின்றேன். ஆண்டுகள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த குரூப்ஸ் ஆஃப் டீம் அனைவரையும் வருக வருக என இந்த தருணத்தில் வரவேற்கின்றேன். வருகையிலிருந்து திரும்பி தந்திருக்கின்ற ஜோஸ்பினி திருமணம் செய்து வாழ்க்கை துணையாக்கி கொண்டவர். இவருக்கு ஆனி ராய்ஸ் என்ற மகனும் ஆலன் ராய்ஸ் என்ற மகனும் உள்ளார்கள். இவர் தனது சகோதரன் மீது கொண்ட பாசத்தினால் அவர் பெயரை தனது பெயருடன் இணைத்து லயன் அமலா தாமஸ் என்று வைத்துக் கொண்டார். சிறு வயது முதலே உழைப்பின் உச்சந்தொட நினைத்து இன்று திருநெல்வேலி மத்தியில் அமலா ஜுவல்லர்ஸ் என்னும் நகைக்கடை நிறுவனத்தினை சிறப்பாக நடத்தி வருகிறார். மேலும் ஐமா இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு 2014 பட்டய உறுப்பினராக திருநெல்வேலி போர்டு அறிமுக சங்கத்தில் இணைத்து செயலாளர், தலைவர், வட்டார தலைவர், மண்டல தலைவர், மாவட்ட தலைவர் என பல்வேறு பொறுப்புகளையும் அலங்கரித்துள்ளார். ஐமா இயக்கம் மட்டுமின்றி விவேகா அறக்கட்டளை என்ற அறக்கட்டளை உருவாக்கி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். அவரை இச்சபைக்கு அறிமுகப்படுத்தி பெருமிதம் கொள்கிறேன். அமர்வு விழா என்பது வந்து 99.50% அந்தந்த பீகார் மாவட்டத்தில் ஆளுநர் அவர்களால் மட்டுமே இது நடத்தப்படக்கூடிய விஷயம். ஜூலை 16 ஆடி 1 என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் 2020. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னை இதுக்கு அழைத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி கோல்ட் அறிமா சங்கத்துக்கு ஒரு சில வார்த்தைகள். திருநெல்வேலி கோட்டை மாசங்கம் துவங்கி இன்றையோட 7வது ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 6 வருஷத்திலே பீகார் மாவட்டத்தில்
இன்றைய தினம் திருநெல்வேலி நிலை திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் டாப் டென் ரேங்கபிள் நம்மளுடைய சங்கம் இயக்கி கொண்டிருக்குது. அதுக்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு, முழு அனைவருடைய ஒத்துழைப்பு இருக்க போய் தான் இந்த ஒரு சங்கம் இப்படி ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 6 வருஷத்தில் ஒரு மண்டல தலைவர், என்ற வட்டார தலைவர், மாவட்ட தலைவர் என்று நிறைய எண்ணற்ற பதவிகளை வகித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வருங்காலத்திலும் இதே போல் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் இருந்து சங்கமானது வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அதனால் அனைவரும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மனதார கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு நேரம், அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் எனக்கு இந்த பணியை நான் என்னுடைய பணியை தூக்க அளிக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு கிராமம், அழகான கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு இளைஞர்கள், ரெண்டு மாணவர்கள்ன்றே சொல்லலாம், நெருங்கிய நண்பர்கள். அந்த ஊரிலே 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள். 2 நண்பர்களுமே எங்கே போனாலும் ஒன்று போல போவாங்க, எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. பள்ளி படிப்புன்னு பார்க்கும்போது 2 பேருமே முதல் ரேங்க் தான் எடுக்கிறாங்க, எல்லாத்துலேயும் சென்ட் எடுத்து விழா இது பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் விளையாட்டுன்னு வரும்போது 2 மாணவர்கள், ஒருவர் பேர் பாலாஜி, இன்னொருத்தர் பேர் மாரிவேலா. அந்த பாலாஜி நண்பர் தான் ஓட்டப்பதினாலே ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டு இருக்காப்புல, மாரிவேலாங்கிறது 2வது தான் வந்துட்டு இருக்காப்புல. ஆனால் படிப்பில் 2 பேருமே ஒன்று. ஆனால் மாரிவேலாவுக்கு வந்து அதில் வந்து ஒரு சின்ன மன கசப்பு இருந்துகிட்டே இருக்குது, நம்ம இவரை முந்த முடியலையேன்ட்டு. ஆனால் அதையும் அவர் பொருட்படுத்தாமல் ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்காங்க. அந்த ஸ்கூல் வாத்தியார் வந்து ஒரு நாள், 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் சொல்ல, நம்ம ஸ்கூலுடைய ஸ்போர்ட்ஸ் டே வருது, இதில் யாரெல்லாம் என்ன விளையாட்டில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். அதே போல் எல்லோரும் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ற விளையாட்டு போட்டில் கலந்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஓட்டப்பந்தயத்தை கலந்துக்கிட்டாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, எதுக்கு நீ திரும்ப ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டேன், எப்போ ஃபஸ்ட் ப்ரைஸு பாலாஜி தான் வாங்கிட்டு இருக்கான், நீ வேறு போட்டியில் சேர வேண்டியதானே, இல்லை இந்த வருஷம் நான் அவனை முந்திடுவேன் வச்சுருவேன் ஒரு மனசில் வச்சு அவன் சொல்லிவிட்டு அதே இது விளையாட்டு சொல்கிறாங்க. 6 நாள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் பள்ளிக்கு வரும்போது பாலாஜிங்கிறவன் ஒரு சின்ன விபத்துக்கள் ஆளாகிறான், அவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அன்றைக்கு ஃபுல்லாக ஸ்கூலுக்கு வரல, இவனுக்கு மனசில் ஃபுல்லாக ஒரே இது, ஏன் நம்ம நண்பர் வரலன்ட்டு. சாயங்காலம் தான் வீட்டுக்கு போகும்போது தெரிஞ்சு இந்த மாதிரி வர்ற வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், அதனால் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு உடனே நண்பனை போய் ஓடி போய் பார்க்குறான், கண்ணீர் மல்கு அழுகிறான். மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு வரான், உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஏ அப்புறம் இந்த வருஷம் ஓட்ட பதத்தில் இருந்தால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவனுக்கு ஒரு சின்ன மனசில் ஒரு எண்ணங்கள் இருக்குது, இந்த வருஷம் நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வருவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனாலும் அவனுக்கு மனத்தாங்க முடியாமல் மறுநாள் 7ஆம் நாள் ட்ரைனிங் காண்டி வாங்க எல்லோரும் போய் ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு காண்டி பயிற்சிக்கு போகிறாங்க. போகும்போது இவன் மட்டும் நான் வரல சார், என்னுடைய நண்பன் போட்டு கலந்துக்கிறாத விளையாட்டில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்கிறான். உண்மையிலே இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கிட்டுங்க. அவன் எனக்கு என்னாலும் ஓட்டப்பந்தத்தில் அவன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் 2வது ப்ரைஸ் வாங்குற சந்தோஷம், அவன் இல்லாமல் நான் எந்த ஒரு நிகழ்வும் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறான். உண்மையிலே எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவ்வளோ ஒரு 7வது வகுப்பு படிக்கிற அவர்கள் அவ்வளவு தூரம் நெருக்கமாக எட்டிக்கொண்டிருக்கிற நண்பர்கள் மத்தியிலே நாமும் அதே போல் இருக்க வேண்டும். யாரும் யாருடைய மனதையும் காயப்படுத்தாமலும் வாழ்க்கையில் நல்ல ஒரு எண்ணத்தோடும், நல்ல ஒரு மன நிம்மதியோடையும், நம்ம இயக்கத்தையும் சரி, நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் சரி, சிறப்பாக கொண்டு போவோம் என்று இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம், அந்த நேரத்தில் சரி செஞ்சிடலாம் வச்சிடலாம், நம்ம நேர்மை வளரணும் வைக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மரணத்தை அது சரியாயிரும், மரணத்தை அதுக்கப்புறம் எப்பவுங்களை கேஷுவலாக எது என்ன உண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். நான் ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், அது உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். ஆனால் அது நல்லதாக இருந்தால் எடுத்துக்கிடுங்க, இல்லை விட்டுருங்க. இதே வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் ஒரு நிகழ்ச்சியை பார்த்து அந்த அவருடைய வார்த்தைகளை பார்த்து கற்றுக்கிட்டேன். இது நல்லா இருந்தால் நீங்கள் இதை இது பண்ணி எடுத்துக்கிடுங்க. 4 ஆண்டுக்கு முன்னால் இங்கிலாந்து நகரிலே ஒரு பெரிய தொழிலதிபரிடம் பேட்டி காண்கிறார்கள், உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் மக்கள் மனதில் நன்மதிப்பாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம் என்று சொல்கிறார்கள். அவர் ஒரே ஒரு பதிலான் சொல்கிறான், வாழ்க்கையில் நான் வந்து மறுநாள் நாளைய தினம் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அழகாக சொல்கிறார். ஆதலால் இன்றைய பொழுது யாருடைய மனதையும் காயப்படுத்தாமலும், யாருக்கு எந்த ஒரு தீமை செய்யாமலும், பொய் சொல்லாமலும், நம்மளால் இயன்ற உதவியை மக்களுக்கு செய்யவும் காத்து கொண்டிருக்கிறேன். அதனால் நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் நினச்சா இன்றைக்கி நல்ல முறையாக கண்டிப்பாக வாழவும்.
அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார் இன்றைய வரைக்கும். உண்மையிலே அது எனக்கு ஒரு அவருடைய பேட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே நானும் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓரளவு 90% கொண்டு வந்துட்டேன் வாழ்க்கையில். நாளைக்கு நீ எதுக்கு என் உயிரோடு இருக்க மட்டும் தான் உண்மையிலே நானும் டெய்லி நினைச்சு நினைச்சு தான் படிக்கிறேன். ஏன்னா இந்த தினம் நல்ல தினமாக அமையணும், யாருடைய யாரையும் காயப்படுத்தக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சிறந்த மனிதர்களாகவும் நம்மளுக்கு நம்மளால் முடிந்த உதவியை நம்ம இயக்கத்தின் கோட்பாடான தொண்டும் தோழமையும் இயக்கத்திற்காகவும் நாட்டிற்காகவும் வளர்ப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு இட்ட பணியை செய்வர செய்ய ஆசைப்படுகிறேன். அரிமா சங்க நிர்வாகிகளே, பதவியில் அமர்த்துவது எனது இன்றைய பணியாகும். இன்று பதவியேற்க இருப்பவர்கள் அனைவரும் உங்களால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவர்களின் பெயர்கள் பன்னாட்டு அரிமா சங்க தலைமை செயலகத்தில் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து இவர்களின் பல்வேறு பணிகளை நிறைவேற்றுவதற்கு வேண்டி தகவல்களையும் ஆலோசனைகளையும் இவர்கள் பெறுவார்கள். தங்களின் கடமைகளை ஆர்வத்தோடு நிறைவேற்ற அவற்றை கவனமாக படித்து ஆராய்ந்து செயல்படுத்தி கூடும் என்பதை நாம் அறிவோம். இருப்பினும் ஒவ்வொரு நிர்வாகியும் உங்கள் முன்னால் அழைத்து சங்கத்தில் அவருக்குரிய பொறுப்புகளை கோடிட்டு சுருக்கமாக சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை என்று கருதுகிறேன். ஆதலால் அரிமா சங்க உறுப்பினர்கள் அவர்களிடமிருந்து என்னென்ன எதிர்பார்க்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொண்டு இன்றைய முதலாக சங்க உறுப்பினர் குழு தலைவர், அதாவது இங்கிலீஷில் மெம்பர்ஷிப் கமிட்டி சேர்மனை முதன் முதலாக மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தில் உங்களை பதவியில் அமைத்திருக்கார்கள். உங்களுடைய பதவி என்னவென்றால், இந்த ஆண்டு நீங்கள் செய்யக்கூடியது நல்ல தரமான உறுப்பினர்களை இயக்கத்தில் இணைக்க வேண்டியது. உறுப்பினர் பெருக்கத்தை நம்முடைய சங்கத்தில் அதிகமாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுக்கு இதுக்கு ரெண்டு பேர் நீங்கள் கூட வச்சுக்கிடலாம். துணைத்தலைவராக ஒருத்தரும் ஒரு உறுப்பினராகவும், துணைத்தலைவர் அடுத்த ஆண்டு தலைவராகவும் குழு தலைவராகவும் இருக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் உறுப்பினர் பெருக்கத்தை இந்த ஆண்டு சரிவர நிறைவேற்றிருக்கலாம். மெழுகுத்தி ஏந்தி உங்களுடைய பணி சிறக்க திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்க சந்தைப்படுத்தல் மற்றும் தொடர்பு அதிகாரியாக, அதாவது இங்கிலீஷில் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் சேர்பர்சனாக மேலும் கூடி அன்புடன் அழைக்கிறேன். மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் சேர்பர்சன் என்பது அனைவராலும் April 15 தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம் இவருடைய பதவிக்காலம். அதாவது ஜூன் எந்த ஒரு பதவிக்காலமே ஒரு ஆண்டு தான், ஜூலை முதல் June 30 வரை உங்களுடைய பதவிக்காலம். உங்களுடைய இந்த ஆண்டு சேவை என்னவென்றால், அதாவது நல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தவும் அதற்கு நிதி திரட்டி அதுக்கு மக்கள் மனதில் வந்து நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தணும். மார்க்கெட்டிங் நீங்கள் ஏற்கனவே பண்ணுற தொழில் அந்த தொழில் தான், அதனால் மார்க்கெட்டிங் அணியை கரெக்டான தொழில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம நடத்தி நம்ம இயக்கத்தில் சங்கத்தில் நடக்கிற அனைத்து நிகழ்வுகளிலும் பொதுமக்களிடமும் தொலைக்காட்சி மூலமும் பிட்போன்ஸ் மூலமாகவும் நம்முடைய சங்கத்தை மென்மேலும் அடுத்த நிலைமை கொண்டு செல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய கோல் சரிவர் அரிமாசங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளருடன் இணைந்து பணியாற்றிட வேண்டும் உங்களுடைய கடமை. சங்கத்தின் தலைவர், உடனடி தலைவர், முன்னாள் தலைவர், சங்கத் தலைவர், இப்படி சங்க அளவில் உங்களுக்கு மூன்றாவது ரேங்க் வகிக்கின்றது.
மைஎல்சியில் உங்களுக்கும் தனி பாஸ்வேர்டு உருவாக்கி சங்கங்கள் அனைத்தும் மூணு தலைவருடன் சேர்ந்து இச்சங்கத்தை சிறப்பாக வழிநடத்துவது என்று உறுதி கூறுகிறோம். உங்களுக்கு பணியை இந்த ஆண்டு நீங்கள் தான் இந்த சங்கத்தை எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எடுக்கும் முடிவு சங்க தலைவர் பொருளாளர் செயலாளர் அல்ல அனைவருக்கும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் அனைத்தையும் அவர்களை தெரியப்படுத்தி அவர்களுக்கு நீங்கள் சொல்வதை அவர்கள் கவனமாக சேர்க்கிறார்களா என்று நீங்கள் ஆலோசித்து பார்க்கக்கூடிய முடிவு உங்களுடைய பணி இந்த இயக்கத்துக்கு முழு தேவை. இந்த ஆண்டு சிறப்பாக இந்த நிலையை இந்த கூட்டத்திலும் சிறப்பாக இயக்குநர் வந்து செய்கிறோம். அனைவருக்கும் பணிவான வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு இது கௌரவமிக்க பதவி என்றே சொல்லலாம். மேற்பட்ட கௌரவமிக்க பதவிக்கு மேற்பட்டது. ஏனென்றால் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய அனைத்து கூட்டங்களுமே தலைவர் வராத காரணத்தினால் தலைவர் வர முடியலை என்றால் அனைத்து நிகழ்வுகளுக்குமே கூட்டத்திலையும் சரி எந்த ஒரு சேவை திட்டமானாலும் சரி அவர் வராத இடத்தில் நீங்கள் இருந்து அந்த இடத்தை திறம்பட செய்வீர்களா? அடுத்ததாக இந்த ஆண்டு சங்கத்தின் பொருளாளர் அவர்களை நேரடி பொருளாளர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதற்கு முன்பாக அவருக்கு அனுபவம் அறுபத்தி 68 நாராயணன் இசக்கியம்மாள் கம்பெனியிலிருந்து 4வது பிரதமராக சிறை வெளியிட்டிருந்தார். இவருக்கு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள். இவர் 1983 பாஸ்கா கல்லூரியில் பிஏ பொருளாதார துறையில் பட்டப்படிப்பு முடித்துள்ளார். முதல் வகுப்பில் அதிகம் தேர்ச்சி அடைந்துள்ளார். 1998 ஒரு நீண்ட ஏற்பட்ட விபத்துகளை உண்மையாக அதில் இருந்து மீண்டெடுத்து நீங்கள் வந்துள்ளார். 2003 சுப்லட்சுமி என்ற குழந்தையை கண்டுபிடித்து இவர்களுக்கு 2 மகன் மற்றும் ஒரு மகன் உள்ளார். மகன் வந்து டயாலிசிஸ் டாக்டராக உள்ளார். மகன் ப்ளஸ் 1 படித்து வருகிறார். ஒரு மகன் பி படித்து முடித்து சமூக பொருட்கள் பயன்படுத்தி வருகிறார். செயல்தலைவர் சமுதாயத்தில் 18 ஆண்டுகளாக செயலாளராக திறம்பட இன்று வரை செயலாற்றிக் கொண்டுள்ளார். 1950 இவர் தகப்பனார் பலசரக்கு கடை நடத்தி இன்று வரை அந்த கடையில் நடத்தி வருகிறார். 1999 பிறகு இவர் ஆர்யா ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடையினை 21 ஆண்டுகளாக திருநெல்வேலி டவுன் மேலரதியில் நடத்தி வருகிறார். மேலும் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இன்று வரை அவர் சேவை திட்டங்கள் பலவற்றையும் செய்துள்ளார். அவரை இச்சபையில் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். ஒரு நிறுவனத்துக்கு எவ்வளவு பொருளாதாரம் முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போலதான் ஒரு இயக்கத்திற்கும் பொருளாதாரம் கண்டிப்பாக வேண்டும். நீங்கள் தான் இந்த ஆண்டு இந்த சங்கத்தின் நிதியமைச்சர். இதுவரை சங்கத்தில் வசூல் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க. டியூசல் வாங்கிட்டீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு 5 வாங்கிருக்கோம்.
என்ன பண்ணீங்க ரூபாய் தலைவர்கிட்ட கொடுத்தீங்க எல்லாத்திலையும் எவ்வளோ சீக்கிரம் வந்தமோ வாங்கிட்டு இயக்குனர் குழு ஒரு இயக்குனர் குழு மற்றும் தலைவர் செயலாளர் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்டில் நீங்கள் பணத்தை செயல்பட போட வேண்டும் உங்களுடைய கடமை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத கூட்டத்திலையும் உங்களுடைய வரவு செலவு கணக்கு பொது குழுமினால் நீங்கள் காமிக்க வேண்டும் ஒவ்வொரு மாதாந்திர கூட்டத்திற்கும் இந்த இந்த மாதம் எவ்வளோ செலவு பண்ணியிருந்தோம் எவ்வளோ வரவாயிருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் காமிக்க வேண்டியது உங்களுடைய கடமை இதெல்லாம் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் முதலமைச்சர் உங்களுடைய பணி சிறப்பை எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்ததாக செயலாளர் மற்றும் செயல் செயலாளர் இரண்டு வரையும் மேடைக்கு அனுப்ப அழைக்கிறேன் செயலாளர் அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் 10/7/1925 திருநெல்வேலியில் சேதுராமன் பாப்பாத்தி அவர்களுக்கு புதல்வராக பிறந்துள்ளார் இவர் ஜவஹர் உயர்நிலைப் பள்ளியில் படிப்பை முடித்து ஆரம்பத்தில் புத்தளை பாத்திரம் தயாரிப்பில் ஈடுபட்டார் தற்சமயம் 1985 கேரளா ஹைடெக் ஜேசிபியில் பணியில் அமர்ந்தார் 2005 திருநெல்வேலியில் சங்கர் நகரில் எஸ்எம்எஸ் ஹைட்ராலிக்ஸ் என்ற ஹிட்டாச்சி ஜேசிபி உதிரி பாகங்கள் அதனுடன் சேர்ந்து சர்வீஸ் விற்பனையும் ஸ்பேர் பார்ட்ஸ் மற்றும் பழுதுபார்க்கு நிறுவனம் நடத்தி வருகிறார் இவருக்கு ஒரு மகன் பி மெக்கானிக்கல் படித்து சென்னையில் பணிபுரிந்து வருகிறார் ஒரு மகள் எம்எஸ்சி பட்டதாரி இவர் கூட பிறந்தவர் 5 சகோதரர் 3 சகோதரிகள் இவர் விஸ்வகர்மா சங்கத்தில் கௌரவ ஆலோசகராக இருந்து வருகிறார் செபிஎட் எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்டார்பார்ட் சங்கத்தில் கௌரவ ஆலோசகராகவும் இவரது மனைவி பெயர் சுதா இவர் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தில் தன்னை சார்ட்டர் மெம்பராக இணைத்து இதுவரை பல பொறுப்புகளையும் வகித்து இந்த 2020-21 அவர் சங்கத்தின் செயல் செயலாளராக பொறுப்பேற்கின்றார் அவரை இச்சமயத்தில் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன் நன்றி திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தின் புதிய செயலாளர் லைன் என்ஜினியர் சிவா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன் என்ஜினியர் சிவா 23/4/1993 மாரியப்பன் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் உதவி ஆய்வாளர் தாயார் பெயர் பாலா இவருக்கு முதல் புதல்வனாக திரு லைன் சிவசங்கர பாண்டி பிஇ சிவில் என்ஜினியர் பிறந்தார் இவருக்கு 2 சகோதரிகள் இருவருமே பட்ட மேற்பட்டு படித்தவர்கள் இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பணி புரிந்து கொண்டுள்ளார் மற்றும் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் கட்டிடப் பணிக்கு இழுத்து திறம்பட பல கட்டிடங்களை கட்டி முடித்துள்ளார் ஸ்வச் பாரத் பிஎம் கேர் திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு இதுவரை 350க்கும் மேற்பட்ட கழிவறைகளை கட்டி கொடுத்துள்ளார் மேலும் சிவில் என்ஜினியர் அசோசியேஷன் மற்றும் பில்டர் அசோசியேஷன் உறுப்பினராக உள்ளார் இவர் 15 முறை அதாவது 3 மாதத்துக்கு 1 முறை தொடர்ந்து வர்த்தகம் கொடுத்து வந்துள்ளார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் செயலாளர் துணை செயலாளர் உங்களுடைய இந்த ஆண்டு சங்கத்தில் என்ன வேலை என்ன ஒத்திருக்கும் உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய செயல் என்னன்னு தெரியுமா தினமும் ஒரு 15 நிமிடம் இல்லை 30 நிமிடம் நீங்கள் சங்கத்துக்காக ஒதுக்க வேண்டும் அனைவரிடமும் கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சங்கத்தில் இந்த ஆண்டு என்ன செய்யலாம் என்று திட்டமிடக்கூடியது உங்களுடைய கடமை நீங்கள் அதாவது உங்களுடைய தொடர்பு வந்து எப்போதுமே கேப்டன் இந்த ஆண்டு ஆளுநர் மற்றும் கேப்டன் செக்ரட்டரி கேப்டன் பிரசிடன்ட் உங்களுடைய எப்போவுமே தொடர்பு நீங்கள் எண்ணிக்கையும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும் மாதத்துக்கு ஒரு முறை நம்ம நிகழ்வுகளை எம்எம்ஆர் மூலம் 5ஆம் தேதிக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டும் WMMRI இன்டர்நெட் மூலம் WMMRI அந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் நீங்கள் பன்னாட்டு அரிமா சங்கத்துக்கு அனுப்ப வேண்டும் அதன் ஒரு நகல்களை மண்டல தலைவர் மற்றும் வட்டார தலைவர் மாவட்ட தலைவர் என அனைவருக்கும் நீங்கள் அனுப்பி
நம்மளுடைய சங்கத்தின் அடுத்த வளர்ச்சியை மேல் நோக்கி செல்ல நீங்க ரெண்டும் பாடுபடுவீங்களா? இலா நாயகன் தலைவர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவரும் எழுந்துகின்ற கரகோஷம். திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தின் 2020-21 ஆண்டிற்கான தலைவராக பொறுப்பேற்கின்ற லயன் மயூரி ஆர்வரையினர் அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். இவர் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா அயன் சிங்கம்பட்டி கிராமத்தில் 1963 ஆண்டு அக்டோபர் 14 திரு முத்தையா இசக்கியம்மாள் தம்பதியருக்கு கடைசி புதல்வனாக பிறந்துள்ளார். அம்பை கலைக்கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்து பின் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் கைத்தறித்துறை அமைச்சராக இருந்த வி வி சுவாமிநாதன் அவர்களிடம் டைபிஸ்டாக பணிபுரிந்துள்ளார். 1992 பி டபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டராக இருந்து வந்துள்ளார். 1996 முதல் 2001 வரை அயன் சிங்கம்பட்டி உப தலைவராகவும் இருந்துள்ளார். 1998 முதல் 2000 வரை அம்பாசமுத்திரம் வேளாண் விற்பனை வாரிய சங்க தலைவராகவும் 1999 முதல் 2001 வரை ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல்லை தூத்துக்குடி மாவட்ட உறுப்பினராகவும் இருந்து வந்துள்ளார். 2003 அம்பை தென்காசியில் முதன் முதலாக மயூரி டிவி என்ற சேனலை துவக்கியுள்ளார். அதன் பிறகு 2011 நெல்லையில் மயூரி சேனல் டிவி சேனலை துவக்கியுள்ளார். 2016 ஆம் ஆண்டு மயிலோசை பத்திரிகை ஆசிரியராகவும் பல்வேறு சேட்டலைட் சேனல்களில் நிருபராகவும் பணிபுரிந்துள்ளார். தற்சமயம் பின அஞ்சல் பத்திரிகையில் நெல்லை மாவட்ட நிருபராக பணிபுரிந்து வருகிறார். இவரது துணைவியார் பெயர் கோமதி. 1990 ஆம் ஆண்டு தனது வாழ்க்கை துணைவியாக கரம் பிடித்து இவர்களுக்கு 2 மகள்கள் அமுதமுத்து இசைவாணி, மகன் நம்பி. அமுதமுத்து இசைவாணி சென்னையில் வேலை பார்த்து வருகிறார். மகன் நம்பி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நிஸ்காம் படிப்பு முடித்து 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர்களது மனைவி வந்து 10 ஆண்டுகளாக சிங்கம்பட்டி யூனியன் கவுன்சிலராக இருந்து வந்துள்ளார். இவரது அண்ணன் மூத்த அண்ணன் இசைக்கு முத்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் உதவியாளராகவும் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். மேலும் இவர் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தில் பட்டய உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டு இன்று வரை நமது சங்கத்திற்கு பல சேவைகளையும் நல்ல திட்டங்களையும் செய்துள்ளார். இந்த 2020-21 ஆம் ஆண்டில் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தின் அவர் தலைவராக பதவியேற்பதற்கு அவரை அறிமுகப்படுத்துவதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்களுக்கு சங்கத்தின் முறைப்படி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தீர்கள் அனைவராலும். இந்த ஆண்டு நீங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டாக திகழ வேண்டும். உங்களுடைய பணி என்னவென்றால் பொதுமக்களிடமும் உயர் அரசு அதிகாரிகளிடமும் தொழில் அதிபர்களிடமும் சிறப்பாக ஒரு நட்பெயரை ஏற்படுத்திக் கொள்ள இந்த ஆண்டு நீங்கள் முழுவதும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தலைவர் என்ற முறையில் சங்க பொதுக்கூட்டங்களுக்கு இயக்குநர் குழுவுக்கும் தலைமை வகிப்பதோடு உங்களால் நியமிக்கப்பட்ட பல்வேறு சிறப்பு குழுக்களும் செயல்பட உதவியாக இருக்க வேண்டும். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சங்கத்தை நடத்தி செல்ல வேண்டும். மாவட்ட ஆளுநரின் ஆலோசனையும் நீங்களும் ஒரு குழுவில் உறுப்பினராக இருக்க வேண்டும். கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அனைத்துலக அரிமா சங்கத்தின் சிறப்பு தொண்டாற்றும் சங்க தலைவர்களுக்கு வழங்கப்படும் 100% பரிசை பெறுவதற்கு நீங்கள் தகுதி உடையராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது தவிர புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதிலும் புதிய சங்கங்களை தோற்றுவிப்பதிலும் ஆர்வம் காட்டி அதற்குரிய பரிசுகளை பெற்று உங்களுக்கும் சங்கத்தின் பெருமைக்கும் தேடி வர வேண்டும். உங்கள் ஆட்சி காலத்தில் நிதி திரட்டும் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்தவுடன் ஊர் மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூக பணியை கட்டாயம் செய்ய வேண்டும்.
இவைகளை உங்கள் புனித கடமையாக கடமையாக ஏற்றுக்கொண்டு சங்கத்தை வெற்றிகரமாக நடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சாதனைகள் பிற சங்கங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். மாவட்டத்திற்கும் லைன்ஸ் இயக்கத்திற்கும் பெருமை சேர்ப்பதாக விளங்கட்டும். இவை அனைத்தையும் நீங்கள் சிறப்பாக நடத்துகிறீர்களா? அடுத்ததாக ஏற்றுமதி குழு, அதாவது இன்னைக்கு பழையில் எல்லா போர்ட் ஆஃப் டைரக்டர் செயலாளர் தலைவர் எல்லாருமே அனைவரும் ஒரு நிமிடம் எண்ணிக்க அன்புடன் அழைக்கிறேன். எழுந்து இயக்குநர் குழு உறுப்பினரே, வருகின்ற ஆண்டிற்கு சங்கத்தின் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அதன் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இணைந்து செயலாற்றி சங்கத்தின் நற்பெயரை காக்க வேண்டும். அவ்விதம் செய்வோம் என்று உறுதி அளிப்பீர்களா? உங்கள் அமர்வு. அடுத்தபடியாக சங்கத்திலிருந்து வந்திருக்கும் உறுப்பினர்களை ஒரு நேரம் எழுந்து நிற்குமாறு அன்புடன் அளிக்கிறேன். அரிமா உறுப்பினர்களே, உங்களிடத்தில் ஒரு உறுதிமொழியை எதிர்பார்க்கிறேன். யாரை புதியதாக பதவியில் அமர்த்தி உள்ளோமோ அவர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் கொடுக்கும் ஆதரவின் அளவை பொறுத்து அவர்கள் அந்த பணியை திறமையாகவும் வெற்றிகரமாகவும் நிறைவேற்ற முடியும். உங்களை தனிப்பட்ட முறையில் ஒரு குழுவில் பணியாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டால் உங்கள் முழு ஆதரவையும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நிறைவேற்றுவீர்களா? ஆமாம். நன்றி. அரிமா தலைவர் அவர்களே, உங்களிடம் சங்கம் கொண்டுள்ள நன்மதிப்பும் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் அறிகுறியாக உங்கள் அதிகார சின்னமான கைசுத்தியலை லைன்ஸ் முன்னாள் தலைவர் எம்கேஎஸ் அவர்களை தலையிடம் அளிக்க வேண்டுகிறேன். உங்கள் உறுப்பினர்கள் உங்கள் சங்கத்தின் தலைமையை மதித்து உங்கள் பதவி காலத்தில் உங்களை பின்பற்ற முற்றிலும் தயாராக உள்ளனர் என்பதை அவர்கள் சார்பாக நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன்.
சேவை தினத்தை சேவை திட்டத்தை துவக்க வந்திருக்கும் சேவை நாயகனை அழைத்ததற்கு முதற்கும் நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் மரணமான வாழ்த்துக்கள். இன்றைய தினம் புதிய உறுப்பினர்களை நம் இயக்கத்தில் சங்கத்தில் இணைப்பதற்கு வந்திருக்கும் முன்னாள் வட்டார தலைவர் டிசிபார் நயன்சிலே சேர்பாசன் லயன் எம்எஸ்டி ராஜா அவர்களுக்கும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கோயில்பட்டி டைனாமிக் மண்டல தலைவர் டாக்டர் லயன் பிரான்சிஸ் ரவி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வட்டார தலைவர் கருப்பசாமி அவர்களுக்கும் மற்றும் டிசிபார் இன்சுலேஷன் மூத்த அரிமா லயன் மதன் அவர்களுக்கும் நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பிற சங்கத்திலிருந்து வந்திருக்கும் பாளையங்கோட்டை ஸ்டார் எல்மா சங்கத்தில் வந்திருக்கும் மூத்த அரிமா லயன் ஸ்டார் ரவி அவர்களுக்கும் கோயில்பட்டி வந்திருக்கும் அன்பு சோதர் ராம் அவர்களுக்கும் மற்றும் புதிய உறுப்பினர்கள் பயனாளிகள் சங்கம்பள்ளி அரிமா சங்கத்தில் வந்திருக்கும் அன்பு நண்பர்கள் தலைவர் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய 25 ஆண்டுகால நண்பர் எங்கள் சங்கத்தில் இந்த ஆண்டு இணைந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் நண்பர் நயன் ஏடுசு பாபு அவர்களுக்கும் மற்றும் லாயர் அஜகித் லாஜ் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இது என்னுடைய ஃபஸ்ட்டு நிகழ்வு இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமும் இதாகவும் தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ சமாளித்து ஒப்பைத்திருக்கேன். நல்லா பண்ணிக்கோ பாதிதான் சொன்ன மாதிரி தெரிஞ்சு இது என்னுடைய ஃபஸ்ட்டு நிகழ்வு அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். உண்மையிலே ஒவ்வொரு அந்த சங்கத்தில் ஒவ்வொரு உறுப்பினரையும் வாழ்வில் மறக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு அளித்ததற்கு மீண்டும் முறை நம்பி கூடி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இன்ஸ்டாலேஷன் ஆஃபீஸர் எங்கள் சங்கத்தின் முன்னாள் மண்டல தலைவர் 2020-21 ஆண்டிற்கான டிசி ஃபார் கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் சேர்பர்சன். உண்மையிலே அவர் வந்து இன்றைக்கு அவர் அடுத்த நிகழ்வுக்கு போகிறதுக்கு தகுதி ஆகிட்டார். 324B4 மாவட்டம் வந்து அதாவது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சங்க நிகழ்வுகளை புதிய நிர்வாகிகளை அமர்த்துவது என்று பிடிஜி அவர்களுடைய தான் 99% அவர்கள் தான் வந்து எல்லா நிகழ்வுகளையும் செய்வார்கள். அதனால் தன்னை அடுத்த நிகழ்வுக்கு கொண்டு போய் செல்வதற்கு எப்பவுமே தயாராகிவிட்டார். அதற்கு எங்கள் சங்கம் துணையாக நிற்கும். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு கதையை சொல்லி புதிய நிர்வாகிகளை இன்றைய இன்ஸ்டாலேஷன் ஆபீசர் லைன் நம்ம தாமஸ் அவர்கள் அமர்த்தியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அக்செப்டன்ஸ் ஸ்பீச் பை 2021 ஆண்டிற்கான திருநெல்வேலி கோல்டு சங்கத்தின் தலைவர் லயன் எம் மயூரி ஆர்முகநேயன் அவர்களை அழைக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு குழியும் ஒரு மனிதனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் ஒரு பொன்னான நேரமாகும். அப்படி ஒரு பொன்னான நாளான இன்று என்னை தலைவராக தேர்ந்தெடுத்த நமது திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்க மூத்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று சொல்வது போல கிட்டத்தட்ட நமது சங்கத்தில் ஒரு 3 ஆண்டுகளாக தலைவர் 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 என்று சொல்லி கடைசியாக மணி எடுத்து கையில் கொடுத்தால்தான் தலைவர் என்று ஒரு உறுதியான நிலைப்பாடு வரும் என்ற சூழ்நிலையிலே ஒரு கடினமான சூழ்நிலை தான். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சங்கடமான சூழ்நிலையை தாண்டி ஒரு பொறுப்பெடுத்திருக்கும் ஒரு தலைவர் நகைச்சுவையாக கூட இருக்கலாம். ஆனால் ஆழமாக யோசனை பண்ணி பார்த்தோம் என்றால் இது என் மீது நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கை என்றே நான் கருதுகிறேன். எப்போதுமே நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது இந்த வருஷம் நிறைய எனக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். இப்போ பிஎன்ஐயில் இப்போது ரீசெண்டாக நம்ம செக்ரட்டரி ஆகிற போது கூட இந்த ஜூம் ஆனதுனால நிறைய விஷயம் செய்ய முடியலை. அது மாதிரி இப்போது நேரடியாக விஷயத்துக்கு வந்துட்டேன். இன்று அனைவரையும் பதவியேற்று வைத்த மண்டல தலைவர் முன்னாள் மண்டல தலைவர் அமல் தாமஸ் அவர்களுக்கும்
நலத்திட்ட உதவிகள் வழங்க வந்திருக்கும் சங்கரங்கோயில் அருமை அண்ணாச்சி ஐயாத்துறை அவர்களுக்கும் நமது ஆம்பர் போர்ட் ரீஜன் சேர்மன் திரு டாக்டர் பிரான்சிஸ் ரவி அவர்களுக்கும் 2019-20 தலைவரும் அன்பந்தாலே அம்மா நாயகனும் ஜோன் சேர்பர்சன் கருப்பசாமி அவர்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் சக்தி வெங்கடேஷ் டிசி ஃபார் இன்ஸ்டாலேஷன் மதம் இன்று என்னுடன் பொறுப்பேற்று இருக்கும் சிவா ஆர்யா சங்கரன் எஸ்எம்எஸ் முருகேசன் இந்த பயணம் இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்கிறதற்கு உங்களது அனைவரும் ஆசி தேவை இன்று வந்திருக்கும் சங்கரங்கோயிலிருந்து வந்திருக்கும் இணைய அரிமாக்களுக்கும் கோயில்பட்டியிலிருந்து நமது மண்டல தலைவர்களுடன் வந்திருக்கும் அரிமா உறுப்பினர்களுக்கும் இன்று புதிதாக இணைந்திருக்கும் வினோத் பாபு ராஜா ஷா மாப்பிள ஷா வழக்கறிஞர் அருமுறை மற்றும் இன்னைக்கு காலையில் அருமையான ஒரு நிகழ்வு மருத்துவ ஆலோசனை வழங்கிய அதாவது ஒரு முதல் நாள் நிகழ்ச்சியிலே வந்து நம்ம ஒரு நலத்திட்டம் மாதிரி ஒரு சர்வீஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை வழங்கி நம்ம எல்லாத்துக்குமே காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம சிகிச்சை எல்லாத்துக்குமே உற்சாகம் கந்தவேலுக்கும் மறக்க முடியாத நாள் அது மாதிரி சகோதரர் எம்எஸ்டி ராஜா புதிய உறுப்பினர்களை வந்து அறிமுகம் பண்றாங்க அவருக்கும் இது ஒரு முக்கியமான நாள் எனக்கு ரொம்ப சங்கடமான உள்ள சூழ்நிலைகள் வரும்போது கோபிக்கு ஃபோன் பண்ணேன் கோபி இப்படி இருக்கே அப்படின்னு ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே பார்த்துக்கானே அப்படின்னு கோபி நிறைய நேரம் வந்து ஒரு உற்சாகம் பண்ணுவாங்க அது ஒரு மறக்க முடியாத ஒரு நமக்கு திருநெல்வேலியில் நம்ம 6 ஆண்டுகள் இந்த சங்கத்தில் நம்ம உறுப்பினராக இருக்கோம் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது உடனே கோபிக்கு ஃபோன் பண்ணுவேன் அவர் உடனே ரைட் நான் பார்த்துக்கலாண்ணே நான் உடனே என்னென்னு பேசுகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் வந்து நமக்கு வந்து சொந்தம் ஒரு நண்பர் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சகோதரன் சின்ன சகோதரர்கள் ஈஸ்வர் இந்த மாதிரி ஓட்டோ சிவா இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரும் அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் அது மாதிரி இந்த வருடம் உங்கள் ஆதரவோடு நிறைய சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் இந்த கோவிட்டு எவ்வளோ வேகமாக முடியுதோ அவ்வளோக்கு வேகமாக நம்மளோட பணிகள் இருக்கும் இன்று எனது அனைத்தையும் ஏற்று புதிய உறுப்பினராக இணைந்துள்ள ஆடிட்டர் வினோத் பாபு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ராஜா விவிஎஸ் அவர் வந்துகிட்டு இருக்காரு அவர் வெங்கட்ராமன் சார் எல்லாம் அந்த மாதிரி உங்களோட நம்பிக்கை என்றும் வீணாகாது ஒரு கடினமான இலக்கை நோக்கி எனது பயணம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து அதாவது எப்படி சொல்ல லைன்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் அதை பற்றியே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எம்எஸ்டி ராஜா அதை மாதிரி ஏன்னா இவங்கெல்லாம் மாவட்டத்தில் பரிசு ஒவ்வொரு முறையும் தலைவராக இருக்கும்போது நிறைய பரிசு ராஜா இருக்கும்போது நம்ம நிறைய பரிசுலாம் நம்ம சங்கத்துக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதை அவங்க வழியில் நானும் அவங்கள முட்ட முடியாது கண்டிப்பாக ஆனால் அவங்க வழியில் அவங்களோட இலக்கை நெருக்கி தொடர அளவுக்கு நம்மளோட பயணம் இருப்போம் கண்டிப்பாக அதனால் உங்களோட அன்பும் ஆசீர்வாதம் தேவை நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி ஆற்றிய தலைவர் அவர்களுக்கு கோல்டரி மசோதத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக ஆம்பர் போர்ட் ரீஜியல் சேர்பர்சன் அவருக்கு ஒரு பணியில் இருப்பதால் செல்ல வேண்டி இருப்பதனால் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் திருநெல்வேலி கோவில் சங்கத்தின் முத்தலைவர்கள் பதவியேற்பு விழாவிலே ரீஜன் சேர்மன் என்ற
பணியிலே கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நமது சங்க இன்ஸ்டிடியூஷனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக மண்டல தலைவர் அவர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். சிறப்பாக இருந்தது. பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த பிடிஜிகள் வந்து பண்ணுவாங்க. பிடி நேற்று கூட கோவில்பட்டி மிட்டவுன் சங்கத்தில் வந்து முத்தலைவர்கள் பதவியேற்பு விழாவில் வந்து பிடிஜி எம் எஸ் எம்ஆர் சீனிவாசன் சார் சொன்னாங்க. அதாவது பிடிஜிகளே வச்சு நீங்கள் பண்ணணுங்கிறது ஒரு தேவையில்லை. லோக்கலில் பிடிஜிகள் இருக்கிறதுனால அவங்களை ஒரு கௌரவிக்கணுங்கிறதுக்காக தான் பிடிஜி வச்சு பண்ணியிருக்கீங்க. மற்றபடி நீங்கள் ஒரு ஆர்சி இந்த மாதிரி இவங்களை வச்சு கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுவரை நானுமே போக பிடிஜி தான் பண்ணணும் போலிக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கு கூட இன்ஸ்டிடேஷன்ங்கிறத வந்து அந்த இன்விடேஷனில் பார்த்துட்டு எப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சரி அவள் தவசான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, மிக சிறப்பு. அதாவது கோல்டு அறிமுக சங்கத்தில் வந்து நட்பு அதாவது தொண்டும் தொழமையும் நம்ம லைன்ஸ் கிளப்போட எத்திக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டும் தொழமையும் ரெண்டையும் மிகச்சிறப்பாக பண்ணுறாங்க. அதாவது தோழமைக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே தேவையில்லை. அதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதை எப்படி நம்மளே அதை மறந்துடலாம். அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை இப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லிட்டா நம்ம சங்கத்தை சார்ந்த அதாவது ராஜா மற்றும் நம்ம ஜோன் சேர்மன் இவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம மறந்துட்டு பேசாமல் நம்ம வேலையை பார்த்துடலாம். அவங்க செஞ்சு முடிச்சுட்டு இதெல்லாம் இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காங்க. அதாவது குறுகிய காலத்தில் தான் அவங்ககிட்ட பழக்கம் இருந்தாலும் அந்த செயல் அதாவது பழகிற ரீதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதாவது எப்படி எல்லாருக்குமே தெரியும், அதனால் அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஐயாத்திர அண்ணாச்சி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரை அவங்கள பார்த்தா வணக்கம்ங்கிறத சொல்கிறதுக்கு மேலே நான் அவங்ககிட்ட பழகினதில்லை. அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாலே கூட அதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதாவது அண்ணாச்சி ரொம்ப தன்மையாக பழகிறாங்க. நம்ம அவங்க தூரத்தில் இருந்து பார்க்கும்போது சிலரோட குணங்கள் நமக்கு தெரிகிறதில்லை. பக்கத்தில் போகும்போது தான் அவங்களோட எப்படி ஒரு பெருந்தன்மை அந்த இதெல்லாம் நமக்கு வந்து விளக்கமாக தெரியுது. ஒரு விஷயம் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதை கேண்டிடேட்டாக கண்டஸ்ட் பண்ணுறேன். அப்போ அண்ணாச்சி ஏற்கனவே ஃபீல்டில் இருந்தாங்க. அவங்க இப்போ போன வருஷமே கவர்னராக செகண்ட் வைஸ் கவர்னராக வந்துக்க வேண்டியவங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரு மரியாதைக்காக நம்ம வந்து பேசி கேட்டுருவோம் அப்படின்னு நினச்சி அண்ணாச்சி நீங்கள் பேசுவீங்க. நான் இந்த வருஷம் கொஞ்சம் பிளான் இல்லை, அதனால் நீங்கள் இல்லைங்க உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதாவது இது வந்து ஒரு யாரும் ஈஸியாக சொல்ல முடியாது. அண்ணாச்சி நிற்கிறீங்களா, சரி பாப்பா அண்ணாச்சி பரவாயில்ல நெல்லுங்க, அதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு தான் யாரும் தட்டி கடிக்க பார்ப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை, ரொம்ப என்கரேஜிங்காக நீங்கள் நெல்லுங்க அண்ணாச்சி, தாராளமாக நெல்லுங்க. அதாவது எங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணுமோ சொல்லுங்கள், அதை செய்வோம் அப்படின்னாங்க. அதோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜனில் இருக்கிற மாதிரி நம்ம ரீஜனில் வரக்கூடிய அளவில் ஒரு லெவலில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க. அந்த இதை நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. மற்ற சங்கத்தில் ஒவ்வொருத்தரையும் பற்றி தனித்தனியாக சொல்லலை. நானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட பையனோட பர்த்டே. அதாவது நண்பர்கள் அதாவது ஏற்கனவே ஒரு தடவை தான் இங்கே நம்ம ஒரு மீட்டிங்லேயும் வந்து கலந்துக்கிட்டோம். அடுத்து கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. நான் தட்டவே கூடாது, எப்படினாலும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல கிளம்பும் போது கூட வீட்லேயும் இல்லை இன்றைக்கும் போகணுமா அப்படின்னாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால் லஞ்சுக்கு வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கிற சூழ்நிலைனால நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பெர்மிஷன் வாங்கிட்டு ரெசிடென்ட்டு அசிஸ்டன்ஸுக்கு அடுத்து நானே பேசி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். இந்த வருஷம் முழுதும் மிக சிறப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து மாவட்ட ரீதியாக முதல் ஒரு கிளப்பாக வரணும்னு வாழ்த்துக்கிறேன். அதுக்கு என்னால் எந்த வகையிலாவது சப்போர்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். இந்த மண்டலத்திலிருந்து நான் ஒருவேளை செலக்ட் ஆகி ஒரு அடுத்து கவர்னர் லெவலுக்கு வரதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பெருமை சேரும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய கண்டிப்பான சப்போர்ட் எல்லா வகையிலும் எனக்கு வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு விரும்பவும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். மிகவும் சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய ரீஜியன் சேர்பர்சன் பிரான்சிஸ் ரவி அவர்களுக்கு நமது தலைவர் பொன்னாடை போற்று நினைவுபரிசு வழங்கி கௌரவப்படுத்துவார்.
பிரான்சிஸ் ரவி சாருக்கு ஒரு உறுதிமொழி. உங்கள் ரீஜியன் கீழ் உள்ள சங்கங்கள் அனைத்தும் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதற்கு திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கமும் சங்கரகோவில் அரிமா சங்கம், அதாவது எங்கள் தாய் சங்கம் அது, அந்த இரண்டு சங்கமும் இரண்டு கைகள் போல லெப்ட் அண்ட் ரைட் மாதிரி கண்டிப்பா சங்கத்தின் பட்டய தலைவர் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் சக்தி வெங்கடேசை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக 2021 ஆண்டின் செயலாளராக மனித உடம்பில்
என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி நாங்களும் உங்களுடன் சேர்ந்து செயல்படுவோம். ஒரு மனித நடந்து செல்லணும்னா என்னெல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் தலைவருக்கு பிரச்சனையே இல்லை. செயலாளர் பொருளாளர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த வருடத்தை சிறப்பாக செய்து முடிப்பார் என்று செயலாளர் உறுதியளித்திருக்கார். நன்றி. அடுத்தபடியாக இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிசி, அதாவது இன்றைய சேவை திட்டங்களை துவங்கி வைக்கின்ற லைன் பி ஐயா துறை அண்ணன் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக எங்கள் சங்கத்தின் முன்னாள் செயல் செயலாளர் லைன் கே கோபிகண்ணன் எம்ஜிஎஃப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புது அப்பனேரியில் 1958 ஆண்டு பிப்ரவரி மாதம் 3 இரு பேச்சியம்மன் பேச்சியப்பன் திருமதி குருவம்மாள் தம்பியினருக்கு தலைமகனாக பிறந்தவர் தான் நம்ம திருச்சி கோவிலேட்டர் அவர்கள். தன் பள்ளிக்கல்வி படிப்பினை கோவில்பட்டியில் பயின்று பிகாம் பட்டம் பெற்றவர். தூத்துக்குடி அலுவல் நிலையத்தில் 30 செயல்பட்டு வருகிறார். 3/4/1988 ஆண்டு நயன் கே சுப்புலட்சுமி அவர்களை வாழ்க்கை துணைவியாக கரம் பிடித்தார். இவர் துணைவியார் சங்கரங்கோயில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு இரு மக்கள் செல்வங்கள். முதல்வி அனுசுயா தமிழ்நாடு கிராம வங்கியில் உதவி மேலாளராக பணியாற்றி வருகிறார். முதல்வன் ஏ மகேஷ்குமார் பொறியியல் பட்டமளிப்பு படித்து வருகிறார். இவரது சேவை குணத்தினால் 2013 ஆண்டு அரிமாவில் தமிழ் இணைத்து துணைத்தலைவர் தலைவர் வட்டாரத் தலைவர் மாவட்டத் தலைவர் என 3-4 மாவட்டத்தில் சேவை நாயனாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். தனி ஒரு சக்தியாக சங்கரங்கோயில் அரிமா சங்கத்தினை மாவட்ட அளவில் மட்டுமின்றி கூட்டு மாவட்ட அளவிலும் முதன்மைப்படுத்தியவர். எல்சிவி கான்ஸ்டிடியூஷன் மூலம் மாடல் கிரிப்பை உருவாக்கியவர். 2 டிசி சேர்மனாக செயலாற்றிக் கொண்டிருப்பவர். தொண்டுக்கும் தோழமைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்பவர். அனைவரின் அன்புக்கும் சொந்தக்காரர். ஆன்மீக செம்மல் சேவை நாயகன் லைன் பி ஐயா துறை எம்ஜிஎஃப் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறேன். நன்றி நயன் கோபிகண்ணன் அவர்களுக்கு. அடுத்தபடியாக இன்றைய சேவை திட்டத்தை துவங்கி வைக்கின்ற தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் நயன் பி ஐயந்துறை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருநெல்வேலி குரல் அறிமுக சங்கத்தின் 7 புதிய தலைவர்கள் பதவியேற்பு விழாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இணைய விழாவிற்கு வரவேற்கின்ற அனைவரையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவின் முன்னாள் தலைவர்கள் இன்று பதவியில் அமர்ந்திருக்கும் ஆர்யா சங்கரன் எஸ்எம்எஸ் முருகேசன் அபி சிவகுமார் அவருடைய பணிகள் சிறப்பதற்கு சிறக்க சங்கரன்கோடு அறிமுக சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். இன்று இந்த விழாவிற்கு முத்தாய்ப்பாக இந்த முத்தலைவர்களின் பதவியில் அமைச்சிருக்கும் அருமை சகோதரர் முன்னாள் வட்டார தலைவர் மண்டல தலைவர் திரு தாமஸ் அவர்களுக்கும் டிசி ஃபார் இன்சுலேஷன் மகனவர்களுக்கும் போர்டு அறிமுக சங்கத்தின் பட்டய தலைவர் அண்ணன் சக்தி வெங்கடேஷ் அவர்களுக்கும் போர்டு அறிமுக சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் தம்பி ராஜா தந்தவேல் கோபிகண்ணன் குமார் அன்புக்குரிய அட்வொகேட் அமல்ராஜ் டாக்டர் ஹரிசன் அவர்களுக்கும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற எனதோடு பயணித்திருக்கும் எனது தாய்ச்சங்க அறிமுக தலைவர் செயலாளர் அவர்களுக்கும் பாரம்பரிய அனைவருக்கும்
சங்கரமலை அரிமா சங்கமும் போர்டு அரிமா சங்கமும் இணைந்த கடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எந்த விழாவானாலும் அவர்களின்றி நான் இல்லை, நாங்கள் இன்றி அவர்கள் இல்லை அப்படிதான். எந்த நிகழ்ச்சி எத்தனை கட்டுப்பாடு திட்டங்கள் வச்சாலும் போகக்கூடாது, ஒரு மாவட்டத்துக்கு போகக்கூடாது, எப்படியாவது எனக்கு சந்தமந்தெல்லாம் போட்டு வந்துட்டோம். அதே மாதிரி எங்கள் நிகழ்ச்சிக்கும் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். 25ஆம் தேதி சங்கரமலை நேற்றுக்குரிய இன்ஸ்டலேஷன் காலையில் 10 மணிக்கு எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் சிறப்பாக இருக்கணும். இதுதான் எல்லாரும் இதே அழைப்பாக இருந்து கட்டாயம் வரணும். இன்று பதவி இல்லாமல் உள்ள அந்த நார்மலான வந்து சொல்லவே இல்லை. பொதுமக்கள்கிட்ட ரொம்ப ஈடுபாடாக இருக்காரு. அவருடைய நிகழ்ச்சி வந்து டெய்லியும் யூடியூப்பில் பார்க்கேன். டெய்லி ஒரு ஆளை வந்து கேட்டு கேட்டு அந்த நிகழ்ச்சி போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கு. அவர் வந்து சங்கத்தோட தலைவராக இருந்திருக்கு, தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கு. போர்டு அரிமா சங்க உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் அவருடைய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக வாழ்த்துக்கிறேன். அடுத்தபடியாக தம்பி சிவகுமார் அவர்கள் வந்து செயலாளராக இருந்திருக்காரு. அவருடைய செயல்பாடுகளும் சிறக்க வாழ்த்துகிறேன். பொருளாளர், ஆக்டிவிட்டி செக்ரட்டரி அனைவருடைய சேவைகளும் சிறந்து விளங்க எங்களுடைய சந்திரமூலி அரிமா சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கிறேன். நன்றியோ. அடுத்ததாக சேவை திட்டங்களை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தலைவர், செயலாளர் உள்ளிட்ட முன்னாள் அமைந்திருக்கும் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். முதல் 10,000 வரை அதாவது 3 வாரத்துக்கு ஒரு முறை எங்கள் சங்கத்தின் சேவைகள் அதாவது தேவைகள் அறிந்து சேவைகள் வந்து செயல்படுத்த வேண்டும். அதை தலைவர் வந்து தோக்கிவிட்டார். முதல் வாரத்திலிருந்து அவர் இன்னைக்கு பதவியேற்றிருக்கார். போன வாரமே ஒரு செயல் திட்டத்தை தோக்கிவிட்டார். இனி அடுத்து 2 வாரம் கழித்து 3வது வாரம் கழித்து அவர் அந்த சேவைகளை செய்ய போகிறார் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சேவை திட்டங்கள் முடிவடைந்தது. நன்றி. டெல்லி நகரத்தில் பாரம்பரியமிக்க திருமதி பி ஆர் தியாகராஜன், திருமதி பி கிருஷ்ணமா அவர்களின் பேரனும், திரு பி மீனாட்சி சுந்தரும், திரு பி மீனாட்சி அவர்களின் தலைவனாக 13/7/1992 சாதனை கிடைக்க பிறந்தார். தன் கல்வி ஆற்றலினாலும் உழைப்பின் அனுபவத்தினாலும் கலைத்துறையில் கால் பதித்து இந்த மீடியா ஸ்ரீ மீடியா பார்க் குடும்பங்களில் நிர்வாக இயக்குநராக செயல்பட்டு விளம்பரத்துறையிலும் புகைப்படத்துறையிலும் சாதனைகளை புரிந்து வருகிறார். 29/8/2014 அன்னாலே திருமதி கீர்த்தி ராஜா அவர்களை மனைவியாக கடன்பிடித்தார். இவர்களுக்கு செந்துவிட்டா என்ற அன்பு மகளும் உள்ளார். 2014ஆம் ஆண்டு திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்தில் கட்டிய விட்டா என்ற பொருளாளர், செயலாளர், மாவட்ட தலைவர் துறையினர் வகித்து 2018ஆம் ஆண்டு B24B4 மாவட்டத்திலேயே முதல் இளம் வயது தலைவராக சிறப்பாக செயலாற்றினார். இவர் தலைவராக இருந்த ஆண்டு 15 விழா அன்றே சங்கத்தின் 1 ஆண்டுக்கான நிகழ்ச்சிகளை அட்டவணையாக வெளியிட்டார். வெளியிட்டது மட்டுமல்லாமல் அதை காலம் கடத்தாமல் நேரத்தை செய்து முடித்தார் என்ற பெருமைக்குரியவர். இது மாதாந்திர கூட்டம் நட்சத்திர ஓட்டலில் வைத்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டிலும் நடத்தி காட்டியவர். பிற மாவட்ட சங்கங்களுடன் கூட்டு கூட்டம் சங்க அளவில் உதவியுடையாக ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து சேவை ஒற்றுமை கூட்டம், திருநெல்வேலி வருவாய் மாவட்டத்தில் முதல் இல்லோ சங்க துவக்கம் என எண்ணித்த சாதனைகளை புரிந்து சேவைகளை விதைத்து மாவட்ட அளவில் பெஸ்ட் பிரசிடென்ட் அவார்ட்,
Club Excellence Award, Palveer Entrepreneur Young Researcher Award, Vicent 2020 Award, Dr. Atul Kram Award, Best Social Worker Award, Service Excellence Award, Ilam Thulilantha Virudhi Ena, Virudhugalai Arivadai Seidhu Kondu, Sirantha Thondrum Pulumbil, Punnagaiyudan Thozhamaiyai Perukki, Oru Sirantha Munnodiyaga, Thanu Sangathaiyum, Valinadathi, Indru Namathu T24 B4 Mavattathin, Miga Kurindha Vayadhu, Vattara Thalaivar Kondu. வட்டார தலைவர் பொறுப்பேற்று சாதனை புரிந்து தங்க அறிமாவாக தொடுத்து கொண்டிருப்பவர் நமது வட்டார தலைவர் லைன் எம்எஸ்டி ராஜா என்கிற பரவல். நன்றி. நன்றி டாக்டர் வாரிசன் அவர்களே. இன்றைய புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்திருக்க வருமாறு டிசி பார் லைன்ஸ் டே லைன் எம்எஸ்டி ராஜா அவர்களை என்போடு அழைக்கிறேன். தேடிச்சோடு மிதம் சென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்பமிகு உழந்து பிறம்பாட பல செயல்கள் புரிந்து நரைக்குடி கிள பருவ வீதி கடும்பின் மாயம் பல வேடிக்கை மனிதரை போல் நாம் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று முண்டாசி கவிஞன் பாரதியின் வைரவர்களை இங்கே பதிவு செய்து என் அருமையான தமிழிலே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தூக்குகிறேன். லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி போல் ஏழாம் ஆண்டு பதவியேற்புலாவில் பதவியில் அவர் என்று தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆற்றல் மிகு தலைவர் லைன் மயூரி ஆர்மலையனார் அவர்களே, பதவியில் அமர்த்தி அமர்ந்திருக்கும் என் அன்பு சகோதரர் முன்னாள் மண்டல தலைவர் லைன் அமல் தாமஸ் அவர்களே, சேவை திட்டங்களை துவக்கிய சேவை நாயகன் லைன் ஐயாத்துறை எம்ஜே அவர்களே, மற்றும் இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவரும் உடனடி முன்னாள் தலைவரும் இன்றைய வட்டார தலைவருமான லயன் எம் கருப்பசாமி அவர்களே, மற்றும் செயலாளர் சிவா அவர்களே, செயல் செயலாளர் எஸ்எம்எஸ் முருகேசன் அவர்களே, பொருளாளர் ஆரியா சங்கரன் அவர்களே, மற்றும் இன்றைய விழாக்குழு தலைவராக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் லயன் கந்தவேல் அவர்களே, இன்று காலை ஒரு மினி மருத்துவ முகாமை அரங்கேற்றம் செய்த டாக்டர் லைன் வாலிசோன் அவர்களே, மற்றும் இங்கே புதிய உறுப்பினராக இணைய வருகின்றிருக்கும் நண்பர்களே, மற்றும் எங்கள் சங்கத்தின் பட்டை தலைவர்களின் சக்தி கணேசன் அவர்களே, டிசி ஃபார் இன்ஸ்டாலேஷன் லைன் மதன் அவர்களே, சங்கர்கோயில் அரிமா சங்கத்தில் இருந்து வருகை புரிந்திருக்கும் முத்தலைவர்களே, மற்றும் எங்கள் சங்கத்தின் பட்டை செயலாளர் சுரேஷ் அவர்களே, நாதர்ஷா அவர்களே, அட்வகேட் ஆர்போராஜ் அவர்களே, கோபிகிருஷ்ணன் அவர்களே, வினோத் பாபு அவர்களே, ராஜா அவர்களே, விவேகானந்தர் அவர்களே, மற்றும் ஸ்டார் ரவி அவர்களே, அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மேலும் எனக்கு எட்டபடி புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைப்பது இந்த அரிமா சங்கம் என்பது தொண்டுக்கும் தோழமைக்கும் எடுத்துக்காட்டாக இயக்கிக் கொண்டிருக்கும் சங்கம். இந்த சங்கத்திலே நீங்கள் அனைவரும் புதிய உறுப்பினராக இணைய வந்திருக்கிறீர்கள் என்று இணைய வந்திருக்கும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அழகான கிராமத்திலே ஒரு ராஜா அங்கே வருகை புரிந்திருக்கும், அதாவது வாழ்வியல் தேடி வருகை புரிந்திருக்கும் அந்தணர்களுக்கும் வேதர்களுக்கும், அதாவது உணவை அவரே தயாரித்து அவருடைய அரண்மனையில் தயாரித்து வழங்கி கொண்டிருப்பது அவரது வழக்கமாக கொண்டிருந்தார். இதை ஒரு பல ஆண்டு காலமாக அங்கே வாழ்வியல் தேடி வருபவர்களுக்கு உணவளித்து தொடர்ச்சியாக உணவளித்துக் கொண்டு வந்திருக்கிறார். அதில் ஒரு நாள் உணவு அருக்கும் பொழுது உணவை எடுத்து செல்கிறவர் உணவை மூடாமல் எடுத்துக் கொண்டு வருகிறார். வானத்திலே ஒரு பருந்து பறக்கிறது, அந்த பருந்தின் கால்களிலோ ஒரு பாம்பு ஒன்று இருக்கிறது, அந்த பாம்பில் உள்ள விஷங்கள் அனைத்தும் இந்த உணவிலே கலந்து விட்டது. இதை அறியாத அந்த ராஜா அனைவருக்கும் உணவை அவரே பரிமாறினார். அங்கே உணவருந்திய அனைவருமே இறந்து விட்டனர். உடனே யமலோகத்தில் யமதர்மராஜாவுடன் சித்திரகுப்தன் வந்து, யமதர்மராஜா இந்த கணக்கை யார் கணக்கில் எழுதுவது, சமைத்த சமையல்காரன் மீதா, இல்லை கொண்டு வந்த கூலியனின் மீதா, இல்லை அதை பரிமாறிய ராஜாவின் மீதா, இல்லை பாம்பின் மீதா, கருடன் மீதா என்று. உடனே அந்த யமதர்மராஜா இதற்கு காலம் பதில் சொல்லும் பொறுத்தறி இதற்கான கணக்கு விரைவில் வரும் என்று சொன்னார். அதே போல் நாட்கள் கடந்தன. அங்கே இதே போல் வாழ்வியல் தேடி வேதர்கள் அந்த ஊருக்கு வந்தனர்.
அங்கே அரண்மனையின் அருகிலே ஒரு பூக்கடை வைத்திருக்கும் பெண்ணிடம் இங்கே உணவு அளித்து வாழ்வியலுக்கு வசதி செய்து கொடுக்கும் அந்த ராஜாவின் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார். ஐயோ, அங்கே சென்று விடாதீர்கள், அவர் எல்லாரையும் விஷம் வைத்துக் கொள்ளுவார், சாப்பாடு போட்டு விஷம் வைத்துக் கொள்வார், தயவுசெய்து அங்கே செல்லாதீர்கள் என்று சொன்னார். உடனே சித்திரகுப்தனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுவிட்டது. ராஜா, எது ஒரு பாவம் அறியாத ராஜாவை பற்றி இந்த பூவிக்கும் பெண் இப்படி சொல்கிறாரே என்றார். உண்மையிலே இந்த மொத்த கணக்கையும் இந்த இறந்தவர்கள் சமைத்துறை இல்லாதோட இந்த பாவ கணக்கை இந்த பூக்கார பெண்ணின் மீது எழுதிக்கொள் என்று சொன்னார். இதுதான் கர்மவினை. அதாவது ஒரு விஷயங்களை அறியாமல் அதை பற்றி முழுமையாக ஆராயாமல் இன்னொருவரை படிப்பது, இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் உண்மையிலே ஒரு நாம் இருக்கும் காலம் கொஞ்ச நாள் தான். அந்த நாட்கள் வரை நல்லதை செய்வோம், நல்லதை விதைப்போம், நல்லதை நினைப்போம். அந்த வகையிலே இன்று இந்த அறிமா இயக்கத்தில் நீங்கள் இணைய வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலே பாக்கியம் செய்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள். இந்த உலகத்தில் கடைக்கோடி மூலை இருக்கும் வரை 213 நாடுகளிலே இந்த அறிமா இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 16 லட்சம் உறுப்பினர்களை மேற்கொண்டு இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் முழுக்க முழுக்க சேவைக்கான இயக்கம். இந்த இயக்கத்தில் நீங்கள் சேர்ந்தாலே உங்களுக்கு அனைத்து புண்ணிய கணக்கும் சேர்ந்துவிடும் என்பதை தெரிவித்து இந்த புதிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக புதிய உறுப்பினர் திரு வெங்கட்ராமன் அவர்கள், அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவரது மனைவியின் பெயர் ஜெயலட்சுமி. இவர் பிபிஎஸ் குடும்பத்தின் தலைவராக உள்ளார். பிபிஎஸ் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனமானது ஆட்சி மசாலா டிஸ்ட்ரிபியூட்டராக உள்ளார். பிபிஎஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ், பிபிஎஸ் கேட்டரிங் என பல்வேறு தொழில்களை சிறப்பாக செய்து வருகிறார். அவர் இந்த தருணத்தில் நமது சங்கத்தின் உறுப்பினராக இணைவதில் பெருமை கொள்கிறேன். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வெங்கட்ராமன் அவர்கள் எல்லோரும் கை தட்டி பாராட்டலாம். அடுத்தபடியாக புதிய உறுப்பினர் எஸ் ராஜா, இவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இவர் நெக்ஸ்ட் சாப்ட்வேர் என்ற மென்பொருள் நிறுவனத்தின் சிஇஓவாக இருக்கிறார். இந்நிறுவனத்தின் மூலமாக 25 மேற்பட்ட பொறியாளர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து சிறப்பாக செயலாற்றி வருகிறார். இந்நிறுவனத்தின் முக்கியமாக ERP சாப்ட்வேர் டெவலப்மெண்ட், CRM டெவலப்மெண்ட், வெப் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் என மாவட்டம் முழுவதும் தங்கள் நிறுவனத்தின் மூலமாக 8 வருடமாக சிறப்பான பணிகளை செய்து வருகிறார். அவரை திருநெல்வேலி போர்டு அறிமுக சங்கத்தின் புதிய உறுப்பினராக இணைப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். திரு ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக புதிய உறுப்பினர் வினோத் பாபு, இவர் வந்து வரி ஆலோசகராக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக GST கணக்கு, இன்கம் டேக்ஸ் கணக்கு தாக்கல் செய்வதும், இவர் நிறுவனத்தின் பெயர் வந்து பின் அக்கௌண்டிங் சொல்யூஷன். இதில் வந்து 600 மேற்பட்ட கிளைண்ட்ஸ் உள்ளார்கள். இவரது தகப்பனார் பெயர் சேகர், தாயார் பெயர் பானுமதி, ஒரு அன்பு மனைவி சூர்யா, 2 குழந்தைகள் ஹரீஷ் அண்ட் ஹரிணி. இவர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தனது அலுவலகத்தை நிறுவி அதன் மூலம் வரி ஆலோசகராக பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். அவர் எங்கள் திருநெல்வேலி போர்டு அறிமுக சங்கத்தில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொள்வதில் பெருமை கொள்கிறோம். அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக புதிய உறுப்பினர் நாதர்ஷா பாபு, இவருடைய தொழில் ஏகோவிசன் மொபைல் ஷோரூம். தமிழகம் முழுவதும் இணைகளை நடத்தி வருகிறார். இவரது தகப்பனார் இப்ராஹிம் ஷா அவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர். இவருக்கு 4 மக்கள் செல்வங்கள். ஐசானா ஐ மொபைல் ஐபோன் ஷோரூம் வைத்துள்ளார். மொபைல் அசசரி ஷோரூம் என செல்போன் துறையில் தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர். 20 ஆண்டுகளாக பொது சேவையில் ஈடுபட்டு தற்பொழுது நமது சங்கத்தில் புதிய உறுப்பினராக இணைந்துள்ளார். இவர் மிசாமிக் லாட் உறுப்பினராகவும் உள்ளார். மேலும் எஸ்என் கைரோடு வியாபாரிகள் சங்கத்தின் உறுப்பினராகவும் உள்ளிட்ட பதவிகளை வகித்து வருகிறார். அவரை இச்சங்கத்தில் புதிய உறுப்பினராக இணைப்பதில் எங்கள் சங்கம் பெருமை கொள்கிறது. அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றி. புதியதாக இணைய இருக்கும் உறுப்பினர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கத்தை பற்றி அறிந்திருக்கிறீர்களா?
பொதுவாக இந்த அரிமா இயக்கத்திலே தானாக யாரும் வந்து இணைய முடியாது. ஒரு உறுப்பினர் ஏற்கனவே உறுப்பினராக இருப்பவர் உங்களை ஸ்பான்சர் செய்தால் மட்டுமே இந்த இயக்கத்தில் இணைய முடியும். உங்களை ஸ்பான்சர் செய்தவர்கள் யாரும் தெரியுமா? அதாவது இந்த இயக்கத்தை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள், நீங்கள் ஒரு சிறிய ஒளி மூலமை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் வலது கையை உயர்த்தி கொள்ளுங்கள். இந்த அரிமா இயக்கம் 1917 அமெரிக்கா சிக்காகோ மாநில மெல்வின் ஜோன்ஸ் என்பவரால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த இயக்கம் தொண்டுக்கும் தோழமைக்குமாக விளங்கிக் கொண்ட இயக்கம். இந்த 213 நாடுகளில் 16,000 உறுப்பினர்களை கொண்டு 16,000 மேற்பட்ட சங்கங்களை கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. அதில் நாம் இருக்கும்போது மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் 324 12 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு. அதில் நம் மாவட்டம் வந்து 324 திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய 6 வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கிய நமது மாவட்டம். அதில் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கத்திலே நீங்கள் புதிய உறுப்பினராக இணையுள்ளீர்கள். நீங்கள் அதற்கு ஒரு உறுதிமொழி என்னவென்றால் இந்த சங்கத்தின் உங்கள் பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள். என்னும் பெயருடைய நான் இந்த இயக்க கோட்பாடுகளை கடைபிடித்து இந்த இயக்கத்தின் சங்கத்தின் சந்தா தொகை, கூட்டு மாவட்டத்தின் சந்தா தொகை, பன்னாட்டு சந்தா தொகை அனைத்தையும் செலுத்தி தொண்டும் தோழமையும் பெருக்கி இந்த இயக்கத்திலே சிறப்பாக செயல்படுகின்ற உறுதி எடுத்துக் கொள்கிறேன். 77 புதிய உறுப்பினர்களுக்கு இந்த பிரச்சாரை பயணமல் தாமஸ் அவர்களும் அவர்களுக்கு பன்னாட்டு இயக்கத்திலிருந்து வந்த சான்றிதழை லயன் ஐயா துறை அவர்களும் வழங்குவார்கள். பன்னாட்டு இயக்கத்திலிருந்து வந்த மற்றும் ஒரு பித்தானை எங்கள் பட்டய தலைவரின் சக்தி விஜயஸ் அவர்கள் வழங்குவார். இந்த மாவட்ட பின்னும் இன்டர்நேஷனலில் வந்த பித்தானையும் உங்களுக்கு அறிவிக்கிறார்கள். இதில் இன்டர்நேஷனலிருந்து உங்களை உங்களுக்கான சான்றிதழ் வந்துள்ளது. புதிய உறுப்பினர்கள் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இவரை ஸ்பான்சர் செய்த நாகர்ஷா அவர்களை ஸ்பான்சர் செய்த கோபிகனார் அவர்களுக்கு இன்டர்நேஷனல் இருந்து பெத்தான் வந்துள்ளது. அதே போல் லைன் மயூரி ஆர்மோனையார் அவர்களுக்கு இன்டர்நேஷனல் பெத்தான் வந்துள்ளது. அதை டிசி ஃபார் இன்ஸ்டாலேஷன் லைன் மனல் அவர்கள், சங்கரவேல் அரிமா சங்க தலைவர் வேணுகோபால் அவர்கள் வழங்குவார்கள். அந்த இடத்துக்கு யார் போகிறாங்களோ அவங்க இதுதான் போகிறாங்க சொன்ன ஒன்றும் இல்லை. அனைத்து கூட்டங்களுக்கும் அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று உங்கள் பொறுப்பு. நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று நான் கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனைவருமே இன்று முதல் இவர்கள் பெயருக்கு முன்னால் நீங்கள் அரிமா சங்க கூட்டத்தில் செயல்படக்கூடிய
தான் வாங்கிய காற்றை தானே வைத்துக் கொண்டதால் கால் பந்து உதைப்படுகிறது. தான் வாங்கிய காற்றை இசையாக ஒரு சுயநலம் இல்லாமல் வெளியிடுவதனால் புல்லாங்குழலோ முத்தமிடப்படுகிறது. நீங்கள் இணைந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் புல்லாங்குழல் போன்றவர்கள். கண்டிப்பாக சுயநலம் இல்லாமல் உங்களை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டீர்கள். அதற்காக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இன்றைய வட்டார தலைவர் அவர்களுக்கு இன்டர்நேஷனல் இருந்து ஜோன் சேர்மன் பிரிவை அறிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதிய உறுப்பினருடைய சங்கத்தில் இணைத்து அவர்களுடைய செயல்பாடுகளில் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்பதை சிறப்பாக உரையாற்றிய டிசி ஃபார் லைன் ஸ்டே சேர்பர்சன் லைன் எம்எஸ்சி ராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கோஆர்டினேட்டர் முன்னாள் அதாவது வாழ்த்துறை வழங்குவாரு ஜோன் சேர்பர்சன் லைன் எம்கேஎஸ் அவர்களை உங்களோடு அழைக்கின்றோம். மிக சிறப்பான முறையில் இயற்கையோடு இயற்கையின் இசையில் மங்கள வாத்தியமாக இன்று பதவியேற்று அமர்ந்திருக்கும் முத்தலைவர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த திருநெல்வேலி கோல்டு சங்கத்திற்கு ஒரு பெரிய வரம் என்ன அப்படின்னா, எல்லாருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் ஈர்க்கக்கூடிய தன்மை பெற்றவர் தான் திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம். அந்த சங்கத்தில் இன்று புதிதாக இணைந்திருக்கும் உறுப்பினர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த சங்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த திருநெல்வேலி கோல்டு அரிமா சங்கம் பொறுத்தமட்டுக்கு எப்போதுமே சர்வீஸிலும் தெரியாத தொண்டும் தோழமையிலும் முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சங்கம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், எங்களது பட்டய தலைவர் அவர் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டால் தான் என்றைக்குமே சிறப்பாக இருக்கும் என்று. அதே போல் எங்களுடைய சங்கத்தில் ஒவ்வொருவரும் அதாவது டக்காம் எப்படின்னு சொல்லியாச்சினாலே ஸ்டார்ல ஸ்டார் ரூம்லேருந்து நம்ம கே கே சுரேசன் வந்து மிக சிறப்பாக ஆண்டாண்டு காலமாக சிறப்பாக நமது கோல்டு சங்கத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி இரத்த தானத்துக்கு சரி மற்றும் சேதத்துக்கும் சரி மற்ற மருத்துவ குழுக்களுக்கும் சரி முக்கியத்துவம் கொடுத்து இந்த சங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்று பதவியேற்க அமைத்திருக்கும் தலைவர் ஆர்முகநாதர் அவர்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள் மட்டும்தான். நீங்கள் எப்போது அழைத்தாலும் உங்களோடு இந்த உறுப்பினர்களும் இந்த கொஞ்சம் நான் மட்டாளத்தலைவராக பதவியேற்கிறேன். உங்களோடு எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் தவறாமல் அவர்களை அழைத்து அவர்களையும் நீங்கள் கூட்டிச் செல்ல வேண்டும். உங்கள் பின் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டு. இந்த ஆண்டை மிக சிறப்பான முறையில் நீங்கள் நடத்தி தர வேண்டும் என்று ஒரு தாழ்வுரை கேட்டுக்கொள்கிறேன். அது போல செயல் செயலாளர் தம்பி சிவாவும் சொல்லணும் இல்லை, அவர் வந்து பதவி எந்த ஒரு போஸ்டும் இல்லாமலே வந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் மிக சிறப்பான முறையில் டைம் ஸ்பெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப மேட்டம் பண்ணுவோம்ல. 7 மணி மீட்டிங்னா 6 மணிக்கு கரெக்டாக உள்ள அந்த மீட்டிங் ஹாலில் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகளில் ஒரு அதாவது ஒரு குறுகிய அதாவது அவர் நம்ம கிளப்பில் சேர்ந்த ஒரு சிறு காலத்துக்குள்ளே அவருக்கு வந்து இன்றைக்கி செயலாளர் பதவியை இன்றைக்கி அவர் கட்டியிருக்கிறார் கட்டி சென்றிருக்கிறாருன்னா காரணம் அவருடைய அவருடைய அறிமாக்கல் இருக்கக்கூடிய ஒரு பாசம் தான் சொல்லணும். அவர் மிக அருமையாக இன்னும் பல பொறுப்புகளுக்கு வர வேண்டும். மிக சிறப்பாக நீங்கள் செய்வீர்கள் என்பதை நான் இந்த தருணத்தில் வாழ்த்துக்களோடு உங்களிடம் கூறுகிறேன். அதே போல் எங்கள் அருமை மாமா பாசமிகு ஆர்யா சங்கரன் அவர்கள், அதாவது எப்படின்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமெல்லாம் காசு யார்கிட்டையும் வாங்கினாலே லட்சுமி கடாச்சி போயிருந்தா அப்படிம்பாங்க, பணம் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பணத்தை பொறுத்தப்பட்டு ஆனால் யாரும் வந்து பாக்கெட்லேருந்து பணம் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணி ஆகிட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பொருள் மிக்க சிறப்பு மிக்க ஒரு ஐஸ்வர்யமான ஆள் தான் ஆர்யா சங்கர். அவரிடம் இந்த திருப்பி பொருளாளர் பதவியை கொடுத்துருக்கும் போது உண்மையிலே சந்தோஷப்படுறேன். மாமா இன்னைக்கும் இந்த சங்கத்துக்கு நீங்கள் நல்ல ஒரு சேவையும் பொருளையும் அள்ளி வாரி கொடுத்து இந்த சங்கத்தை மிக சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் தாழ்வியோடு உங்களுடைய ஆசீர்வாதத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஆக்டிவிட்டி செயல்படி எஸ்எம்எஸ் அண்ணன் கொள்கை சொல்லணும்.
எப்பொழுதுமே வந்து எந்த விஷயங்களும் சிரித்த முகத்தோடு இளைஞர்களோட அவர்கள் வந்து தலைவர் விளையாடுறதுனாலும் இளைஞர்களோட யூத்தா இருந்து எல்லா விஷயங்களுமே சிரித்த முகத்தோட நாங்கள் ஒவ்வொரு சேவைகளுக்கும் எங்க கூட இருந்து அவர் மிக சிறப்பான முறையில அவர் எல்லா வெளிநடத்துகளையும் வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஆக்கூட்டி செலவிட்டியாக பொறுப்பேற்றிருக்காங்க. இன்னும் பல பதவிகளை நீங்கள் இந்த திறன்கள் ஜோல்ட் அல்மா சங்கம் சார்பாக நீங்கள் பெற வேண்டும். அதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சங்கரங்கோவிலிருந்து எங்கள் அண்ணன் பாசமுகர் ஐயா பிரையா வந்திருக்காங்க. உண்மையில வந்து அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா திருநெல்வேலி கோல்டு தான் சங்கரங்கோவில், சங்கரங்கோவில் தான் திருநெல்வேலி கோல்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் மீது பாசத்தையும் அன்பையும் நாங்கள் எப்பொழுதும் வைத்திருப்போம். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அண்ணனுடைய அன்பும் அவருடைய சேவையும் எங்கள் சங்கத்திற்கு எப்பொழுதும் தேவை என்பதை இந்த தினத்தில் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு முத்தலைவர்களில் சங்கரகோவில் சங்கத்தில் இருந்து வந்திருக்கும் வேணுகோபால் அவர்களுக்கும் செக்ரட்டரி முருகன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மதனண்ண அதாவது அரிமாசிங்க இன்னைக்கு மட்டும் இல்லை பல ஆண்டுகளாக புகைப்படத்துறையிலும் சரி அவர் தன்னை அறிமுக பணியில் எப்பொழுதுமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர். இப்பொழுது அவர் அறிமுகனுடைய சேவைக்காகவே தன்னை ஈடுபடுத்த டிசி மற்ற பதவிகளும் பொறுப்புகளையும் எடுத்துக்கிறாங்க. அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தினத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு மிக சிறந்த முறையில் ஒரு கவர்னர் வந்து எப்படி ஒரு பதவியை அமர்த்துவாரோ அதே போல் இன்று கவர்னராகவே காட்சியளித்த அன்பு அண்ணன் தாமஸ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தினத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா பசுமுடி தம்பி லைன் எம்எஸ்டி ராஜா வந்து வயசுல சிறுவராக இருந்தாலும் சரி சீக்கிரம் மாதிரி எப்பொழுதுமே எதையும் வந்து புரிந்து அதை தெளிவாக இருந்த இடத்துல இருந்து அதான் மூளைய பண்ண கசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மைண்ட் ரீதியாக வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பு தம்பி எம்எஸ்டி ராஜா. அவர் கையினால இன்னைக்கு வட்டார தலைவர் பின்ன வாங்கியிருக்கேன். உண்மையில அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு அவர் செல்ல வேண்டும். அவருடைய சேவை இந்த அறிவாசங்கத்திற்கு தேவை என்பதை இந்த தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த ஆண்டு நான் என்னுடைய ஆண்டவருக்கும் மீட்டிங் இடையில நடத்திருந்தேன். இருந்தாலும் காலர் எங்களுக்கு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி நீங்கள் தலைவர்கிட்ட கொடுக்கப்படும் போது உண்மையிலே ஒரு வாழ்த்துக்களோடு அதாவது ஒரு மன ரீதியாக சந்தோஷத்தில் அவருக்கு அந்த இதை நம்ம ஒப்படைக்க போய் நல்ல ஆட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். ஆனால் இதுக்கு முன்பு நான் இருந்த ஆண்டு காலத்தில் எனக்காக மிக சிறப்பான முறையில் தோல் கொடுத்து துணை நின்ற செயலாளர் கந்தவேல் அவர்களுக்கும் கோடிக்கண்ணன் அவர்களுக்கும் தொழிலாளர் என் எஸ் குமார் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் இந்த தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் உண்மையில வந்து நல்ல நட்புக்குரியவங்க. இன்னைக்கு வந்து ஷா அண்ணா கவுடர்னு சொல்லணும். வந்த உடனே அவர் ஒரு ரெண்டு மணி ஒன்று கீசிங்க வந்திருப்பாங்க. ஆனால் அவர் பழக்கம் வந்து 20-30 ஆண்டு கால பழக்கமாக இருந்தாலும் இந்த சற்று காலத்தில் எங்களுடைய சேவையையும் எங்களுடைய ஒரு நட்பையும் பார்த்து அவர்களுக்கு இந்த சங்கத்தில் இணைந்ததற்கு எனது மனமார்ந்த நன்றி இந்த தினத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு இப்போ நான் ஒரு நாலு பேர் நம்ம பிஎன்ஐல இருந்தே அவங்க நம்ம ஆயினர் அவங்க ஸ்பான்சர்ல இன்னைக்கு குடும்பம் சேர்ந்திருக்கிறீங்க. எங்களுடைய சங்கம் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகமான ஒரு சங்கம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் சரி எல்லா விஷயங்களுக்கும் இந்த கோல்டு அறிமா சங்கம் கண்டிப்பாக உங்களோடு வரும். இந்த சங்கத்தோடு இணைந்து நீங்கள் மிக சிறப்பாக நீங்கள் சேவை செய்ய வாருங்கள். எங்களோட நட்போடும் உங்களோட அன்புக்கும் எந்தெந்த சங்கம் உங்களோடு இருக்கும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்வுகளை மிக சிறந்த முறையில் நடத்தி அமைத்துக் கொடுத்த அத்துணை உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறிய நன்றி வணக்கம். அருமையாக வாழ்த்துறை வழங்கிய 24 வட்டாரத்தின் வட்டார தலைவர் நயன் என் கே சவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குமாறு டிசி ஃபார் இன்ஸ்டாலேஷன் நயன் ஆர் மதன் அவர்களை எப்போது அழைக்கின்றேன். அருமையான இந்த நிதி உதவியிலே இயற்கையான சூழ்நிலையிலே இந்த வாங்கிறது என்னை அழைத்து பொறுப்பு சேர்த்த அங்கத்தின் அங்கத்தின் அனைவருக்கும் எனக்கு இந்த பதவியை கொடுத்த ஆளுநர் அவர்களுக்கும் அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு உத்தரவுகளை பதவியில் அமர்த்திய தாமஸ் அவர்கள் புதுசாக இன்னைக்கு தான் பதவியை எல்லாரையும் அமர்த்தினேன் சொல்கிறாரு. ஆனால் எனக்கெல்லாம் அவர் இதுக்கு மாதிரி நிறைய இடத்துல பதவி அழைக்கக்கூடிய அந்த மாதிரி
We'll be right back.
இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் முதல் தலைவர் லைன் நம்ம கிராம சங்கத்திற்கு தலைவர் வழங்கி முன்னாடி போட்டி
கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.